ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்று பொது காலத்தினுடைய 28வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலே நாம் இருக்கின்றோம். இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வுகளிலே முதல் வாசகமாக புனித பவுல் கலாத்திய மக்களுக்கு எழுதிய மடலிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனித பவுல், ஆபிரகாமுக்கு இரு மைந்தர்கள் இருந்தார்கள். ஒருவர் அடிமையிலிருந்து வந்தவர், இன்னொருவர் வாக்களிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து வந்தவர் என்கின்ற செய்தியை நமக்கு கூறுகிறார். ஆகாருடைய பிள்ளை இஸ்மாயில் அடிமைக்கு பிறந்த குழந்தையாகவும், சாராவினுடைய மகன் வாக்களிக்கப்பட்ட மகன் ஈசாக்கு என்றும் இங்கே ஒரு செய்தியை சின்னப்ப நமக்கு சொல்லுகிறார். இதில் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டியது என்னவென்றால், ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தது சாராள். ஆனால் சாராவுக்கு மகன் பிறப்பான் என்று வாக்கு கொடுத்தது கடவுள். அதனால் சாராவிடமிருந்து வந்தவர், வாக்களிக்கப்பட்டு வந்தவர், கடவுளுடைய வல்லமிலிருந்து வந்தவர் என்ற செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட அந்த வல்லமிலிருந்து வந்த நாம் மீண்டுமாக பாவம் என்ற அடிமைத்தனத்திற்குள் நுழைந்து கடவுளுக்கு எதிராக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்துவே நம் பாவங்களுக்கு கழுவாய் நம்மை அவர் உயிரை கொடுத்து மீட்டிருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம் என்று முதல் வாசகத்திலே புனித பவுல் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா நற்செய்தியாளர் எழுதிய நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே, இந்த தீய தலைமுறையினர் என்னிடம் அடையாளம் கேட்கிறார்கள், இவர்களுக்கு யோனாவினுடைய அடையாளம் தவிர வேறு எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது என்ற செய்தியை இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் யோனா மக்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை தாங்கி சென்ற பொழுது அவருடைய வார்த்தைக்கு யாரும் செவி கொடுக்கவில்லை. ஆனால் அவர் மீண்டுமாக சொன்ன பொழுது சாக்கு உடை அணிந்து அனைவரும் மனம் மாறினார்கள், யோனாவினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த மக்களுக்கு என்ன ஒரு அடையாளமாக இருந்தார் என்றால், 3 நாள் மீனினுடைய வயிற்றிலே அவர் இருந்தார். இந்த அடையாளம்தான் இந்த தீய தலைமுறைக்கு கொடுக்கப்படும். இயேசு கிறிஸ்து இந்த பாதாளத்திலே 3 நாள் இருப்பார், வெற்றி வீரராய் எழுந்து வருவார் என்ற செய்தி இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த செய்தி கொடுக்கப்படுவதன் நோக்கம், யோனாவினுடைய வார்த்தையை நினைவே நகர் மக்கள் கேட்டார்கள், ஆனால் இங்கிருக்கின்றவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்கிறார். ஒருவேளை நாம் இயேசுனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருந்திருப்போமானால் இனி வரும் காலங்களிலே நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மக்களாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்தப்பெறுவாராக. ஆமேன்.